அண்ணா இது ஷிஃப்ட்டுங்கண்ணா 2016-17 ரீஸ்ட்டு சிங்கிள் ஓனரு 23 நம்பர் சன்ரூஃப் ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் சன்ரூஃப் ஆல்டர் பண்ணியிருப்பாங்க வண்டியில். 70,000 சர்வீஸ் ரெக்கார்டு, கம்பெனி ரெக்கார்டு. ஆமாம் கம்பெனி சர்வீஸோடு இருக்குது வண்டி. 650,000 கேட்குறோம். ஒரு 6.5 ரூபா 6.20 கொடுப்போம்ணா ஃபைனலாக. ஆமாம் 6.20 இன்னும் கொடுக்கலாம். வண்டியில் வந்து எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்டு பெயிண்ட் டச்சப்பு எதுவுமே கிடையாது. 4 டயர் புது டயரு. ஆமாம் வண்டி வந்து பக்காவாக இருக்கும். எடுத்துகிட்டு போய் வேலை செய்யணுன்ற வேலையே கிடையாது. அப்படியே ஓட்டலாம். இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது. பாருங்கள் இன்டீரியரில் எல்லாமே இருக்கும். நல்லாயிருக்கும் வண்டியில். ஆனால் இதில் சிங்கிள் ஏர் பேக் வரும். சிங்கிள் ஏர் பேக்கு, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. விடிஐ மாடல் இது. விடிஐ? ஆமாம் ஆமாம். பட்டன் ஷாட் மட்டும் வராது. டீசல் வேரியண்ட்டு. ஆமாம் அது பார்த்தீங்கன்னா மேலே சன்ரூஃப் ஆல்ட்ரேஷனே ஓப்பன் பண்ண முடியாது. சும்மா அந்த லாக் மாதிரி ஓப்பன் பண்ணாங்கன்னா மேலே மட்டும் லைட்டாக தூக்கும். ஸோ அது தனியாக ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. கோயம்புத்தூரில் விட்டு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. டாடா டியாகோனா 2020 மாடலு, 2020 மாடலு, சிங்கிள் ஓனரு, 25 திருவண்ணாமலை நம்பரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 70,000 போயிருக்கும். டயர் ஃப்ரை எல்லாமே நல்லா இருக்கும்ணா. 80% மேலே இருக்கும் டயரு. கீழ் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு. டாப் எண்ட் இருக்கிறதுலே பெட்ரோல்லே வந்து ZX ப்ளஸ்ன்னுவாங்க அந்த வேரியண்ட். இந்த வண்டி 5.5 ரூபா கேட்குறோம். ஒரு 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம். வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்கும். எல்லாமே ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்க்ரீனு, பட்டன் சிஸ்டம், ஆடியோ எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில். பர்ஃபெக்டாக இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட்டு பெயிண்ட் டச்சப் ஆகாத வண்டி. வண்டி நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும். இது 2014ங்கண்ணா, செகண்ட் ஓனரு. i20 ஆக்டிவ் ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஆஸ்ட்ரா 125 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஓடி இருக்குது. ஆமாம் ஆமாம். சில்வர் கலரு, டீசல் வண்டி. ரேட்டு பார்த்தீங்கன்னா 5.5 ரூபா ஃபைனலாக கிடைக்கணும் இது வண்டி. ஆமாம் 5.5 ரூபா கேட்குறாங்க. ஒரு 5.5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. கிலோமீட்டர் 125 ஓடி இருக்குண்ணா. ஆமாம் ஒன்றே. ஆமாம் ஆமாம். ஃபுல் ஆப்ஷன் வண்டி. அஸ்டா அலாய்வில் ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் வண்டியில். டயர் எல்லாமே நல்லாயிருக்குண்ணா. ஒரு 60% இருக்கும். இன்சூரன்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் போடணும். ஆ பேசிக்கலாம்ண்ணா. வியாபாரம் ரேட் பேசிக்கலாம். ஆ இன்சூரன்ஸ் காசு என்னவோ கழிச்சு கொடுக்குற. பார்த்தீங்கன்னா 2021 நான் B6 ஆப்ஷனல்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. செய்யார் நம்பரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறி ரொம்ப கம்மி. 30,000 தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸு. ஆமாம் வண்டி 30,000 தான் ஓடி இருக்கும். 21 மாடலு வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி. ஆமாம் புது வண்டி. இன்னும் சீட் கவரில் சைடில் இருக்க ஸ்டிக்கரு எதுவுமே பேப்பர் கூட கிளிக்காமல் இருக்குது அப்படியே. ஆமாம் ஆமாம். 11 ரூபா கேட்குறோம். 10,50,000 கொடுக்கலாம். 50,000 கொடுக்கும். ஆமாம் 13,90,000 ரூபா 13.80 வரும் ஆன் ரோடு இன்றைக்கி இந்த வண்டி எடுத்தா. புது வண்டி எடுத்தா எல்லாம் எதுவுமே இல்லை. எதுவுமே வேலை இல்லை வண்டியில். ஆமாம் அப்படியே தான் இருக்கும். ஆயஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து ஷோரூம் வண்டி கண்டிஷன் தாங்க. ஸோ ஷோரூமில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தாங்க. ஸோ பாருங்கள் அந்த சீட்டில் சைடில் பாருங்கள். இன்னும் சீட் கவர் கூட ஒன்று கிளிக்காமல் இருக்காங்க. பாருங்கள் அந்த சைடு கவர் கூட அப்படி கிளிக்காமல் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து புதுசாக கார் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கார் எடுக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் செகண்ட் ஓனர் கணக்கு தாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகுங்க. ஏன்னா 30,000 கிலோமீட்டர்லேருந்து கம்மி தாங்க இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லேக் பக்கமே கம்மியாகுங்க. இப்போ வண்டியில் வந்து எந்த ஒரு All right.
என்ன பிராண்டில் நான் கார் பார்க்க வந்திருக்கீங்க? பொலிரோ. பொலிரோங்களா? பார்த்தீங்களா? என்ன ரேட்டு போச்சு? இல்லைங்க, அது தெரியாது. ஓ, ஓகே ஓகே. பார்த்தீங்களா? எல்லாம் பரவாயில்லைங்களா? வண்டி ஏதாச்சும் செட் ஆச்சுங்களா? வண்டி வண்டி ஓகே இருக்கு. கோல்டு பார்க்குறோம், பார்த்து ஓகே. ஒரு வண்டி செட் ஆச்சு, அது கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன். இது அந்த வண்டிங்களா? பிளாக் கலர் வரல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது கொடுத்துட்டு சொல்லிடுறேன். சரிங்க சார். உங்களுக்கு ரேட்டாக தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கீங்களாங்க? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எந்த ஊருங்க நீங்கள்? பிகினி பாப்பர்பட்டி. பாலக்கோடு பாப்பர்பட்டி. சரிங்க சரிங்க, பார்த்து எடுங்க, நல்ல வண்டி எடுங்க. ஆ, 2012 ஃப்ரெண்டு ஓனரு வண்டி. இது வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு, 445,000 கொடுத்தாச்சு. E4 மாடல் இது. ஆமாம் ஆமாம். ஆ, புக்கிங் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், லோன் பண்ணிட்டுருக்கோம். லோன் பண்ணி? ஆமாம் ஆமாம், ஈரோடு கஸ்டமர் எடுத்துருக்குறாங்க. என்ன அமௌண்ட் வரையும் லோன் பண்ணிட்டு? அண்ணா, இதுக்கு பார்த்தீங்கன்னா 350,000 லோன் கன்ஃபார்ம் ஆயிருக்குண்ணா. 350,000 ₹1 கட்டுற மாதிரி. ₹1 ஒரு லட்சம் கட்டுறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ 2014 ZLX ஃபுல் ஆப்ஷன் வண்டி, 24 நம்பர், கிருஷ்ணகிரி நம்பரு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 625,000 கேட்குறோம். ஒரு ₹6 வந்தால் கொடுக்கலாம். ஆமாம், டயர் எல்லாமே புது டயர், 4 டயருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்சூரன்ஸ் போடணும், இன்சூரன்ஸ் கிடையாது. வாங்க, நேரில் வாங்க, ஒரு 10 ரூபா முன்ன பின்ன பண்ணிக்கலாம். கமிஷன் பேசிஸ் தான் நம்மளுது. ஆமாம், 2% ஆஃபீஸ் கமிஷன். வாங்க, கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக விடுறோம், பேசி எடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், டீலர் இருக்காங்க, கஸ்டமர் வண்டி இருக்குது, யாராக இருந்தாலும் டேரெக்டாக விட்டு பேசிக்கலாம். வாங்க, நிறையா பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸும் போட்டுக்கலாம். ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு 450,000 கிடைக்கும். ஃபைனான்ஸ் பண்ணலாம். ₹1 1.5 ரூபா கட்டுற மாதிரி வரும். ஆமாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் i10 2015 மாடல், 3 ஓனர் இது. ஆமாம், ஒரே வீட்டில் 2 ஓனர் ஆயிடுச்சு. இப்போ வாங்கி சேல் பண்ணது 3வது ஓனர் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், டக்கு டக்குன்னு 3 ஓனர் மாற்றிட்டாங்க. சென்னை நம்பரு வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மி, 70,000 தான் ஓடி இருக்கும். கம்பெனி சர்வீஸே அவ்வளோதான் ஓடி இருக்கு, 15. ஆமாம், 70,000 தான் ஓடி இருக்கும். 4 டயர் ஃப்ரெஷ்ஷு, பெட்ரோல் வேரியண்ட் இது. ஆமாம், 330,000 கேட்குறோம். 300,000 டெட் எண்டு ஃபைனலாக கொடுக்கலாம். ஆமாம், 3 ரூபா கொடுக்கலாம். ஆ, இன்சூரன்ஸ்லாம் லைவில் இருக்குது. ஆண்ட்ராய்டு செட்டு இருக்குது வண்டியில், சீட் கவர் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் வண்டி. எதுவுமே வேலைலாம் எதுவுமே கிடையாது. ஆயில் அண்ணா, இந்த வண்டி சாண்ட்ரோனா, 2007 மாடலு, சிங்கிள் ஓனரு. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, எஃப்சியில் 5 வருஷம் லைவில் இருக்குது, எல்லாமே இருக்கும். 23 வேலூர் நம்பரு வண்டி. எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டு அடிப்படாத வண்டி, வண்டி சுத்தமாக இருக்கும், வண்டி தெளிவாக இருக்கும். 4 டயர் புது டயரு, 185,000 கேட்குறோம். வெரி ஃபைனல் 175 கொடுப்போம். 175. ஆமாம், ஃபைனல் கொடுக்கலாம், ஃபைனலாக தரலாம் இந்த வண்டிக்கு. இதுக்கு வேணா இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, லோக்கல் சேலம் கஸ்டமராக இருந்தால் ஃபைனான்ஸ் ஒரு 70 ரூபா 80 ரூபா போட்டு கொடுத்துறோம். லோக்கல் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துடலாம். பதினெட்டுண்ணா மாற்றி போட்டாங்க. 18 செகண்ட் ஓனரு, ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் வண்டியில், ஆண்ட்ராய்டு செட்டுக்கிட்டு எல்லாமே. என்ன மைலேஜ்? 20 வரும்ண்ணா, சாராளமாக 20 வரும். அண்ணா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குண்ணா. கேஸ்? ஆமாம், கேஸோடு இருக்கும். கேஸ் தனியாக ஃபிட் பண்ணது? ஆ, தனியாக எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்காங்க, கேஸ் டேங்கோடு இருக்கும். பெட்ரோல் வேரியண்ட், பெட்ரோலில் மட்டும்தான் கேஸ் ஃபிட் பண்ண முடியும். பெட்ரோலும் ஓட்டிக்கலாம், கேஸும் ஓட்டலாம். ஆ, பெட்ரோலும் ஓட்டிக்கலாம், கேஸ் ஓட்டிக்கலாம். மைலேஜ் வரும் நான் 16-17 வரும். 16-17 பெட்ரோல் கேஸ்லேயே அவ்வளோதான் வரும். இந்த வண்டி டாடா ஜெஸ்ட்டுங்கண்ணா, 2016 சிங்கிள் ஓனரு, 2016 2 ஓனரு, இன்சூரன்ஸ் கிடையாது, 25 நம்பருங்க இந்த வண்டி. 450,000 கேட்குறோண்ணா ஃபைனலாக. வாங்க, நேரில் வாங்க, பேசிக்கலாம். ஆ, இன்சூரன்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் போடணும். டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில், 4 டயர் நல்லாயிருக்கும், சீட் கவரு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வேகன் வென்டோ ஹைலைன்னா, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. வேலூர் நம்பர், ஃபேன்சி நம்பர் வண்டி, ஆல்ஃபை.
வண்டியில் நாலு டயருமே புதுசு, வண்டி வந்து சீட் கவர் எல்லாமே இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும். விலை வந்து பார்த்திங்கன்னா 12 ஒரே ஓனரு, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 475,000 சொல்கிறோம், 430,000 ஃபைனலாக கொடுக்கலாம். ஆ, 430 கொடுக்கலாம், எதுவுமே கிடையாதுண்ணா. எடுத்து நம்ம ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு பண்ணியாச்சு தான், எதுவுமே செய்ய தேவையில்ல. பாருங்க, சீட் கவர், ஹேர் பேக்கு எல்லாமே வந்துடும் வண்டியில், கம்பெனி ரெக்கார்டோடு இருக்கும். நான் 2016ங்கண்ணா, இது சிங்கிள் ஓனரு க்ரெனால்டு க்விட் மாடலு. க்விட்டில் வந்து இது ஆர்எக்ஸ்டி ஏர் பேக் வர டைப்பு, 800cc ஏர் பேக் வந்துடும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கம்பல்சரி வரும். ஆமாம், 20 மைலேஜ் வரும். வேலூர் நம்பரு, வண்டி இப்போ நல்லாயிருக்கும், எந்த வேலையுமே கிடையாது. ஆ, எல்லாமே இருக்குது, வண்டிக்கு இன்சூரன்ஸு லைவில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 350,000 கேட்குறோம், 325 கொடுக்கலாம் ஃபைனலாக. செட்டில்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டே எஸ்கிராஸ்.